உப்பு அதிகமாக இருக்குது கொத்துல. கௌஷிக் எக்ஸ்பிரஸ். இனி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட்ஸ் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஹோட்டலாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் வந்து கொஞ்சம் டெக்காக தெரியும், பட் ஆனால் நரசிம்ம விலாஸ்னு செங்கல்பட்டில் ஒரு சம ஹோட்டல் இருக்குது. ஸோ அங்கே வந்து அந்த ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 87 இயர்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு 1.5 இயர்ஸ் அந்த மாதிரி கொரோனா டைம் அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். பட் அங்கே வந்து ஒரு 87 இயர்ஸாக செங்கல்பட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் அங்கே போகலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட மணி இப்போயே ஒரு 3:30 ஆகிடுச்சு. ஸோ அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதான் நம்ம இங்கே வந்துருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டியில் தான் இருக்குது. ஸோ உங்கள் லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷன் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த இவங்களுக்கு வந்து என்ன ரொம்ப ரொம்ப என்கிட்ட சொன்னாங்கன்னா, இது என்னது ப்ரான் டிஷ்ஷஸ் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சொன்னாங்க. ஸோ போயிட்டு நம்ம ப்ரான் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த இங்கே பாருங்களேன், இன்றைக்கி ஸ்பெஷல் கிட்ட தந்தூரி சிக்கன் மேலே போட்டிருக்காங்க. அந்த இன்னொரு முக்கியமான ஒரு ஹாப்பியான விஷயம் என்னென்னா, கிளைமேட் சூப்பராக இருக்குது. அடே மலை வரை போகுது அந்தமாதிரி ஒரு பாட்டை போட ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஸோ வெயிலும் இல்லை, 3:30 இங்கேனா செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட சென்னையில் ஒரு தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக மழைலாம் பேஞ்சிட்ருக்கு, இடி வர இடிக்குது. கன்ஃபார்ம் நீ போகும்போது கொடை புஷிங் தான் போகணும்னு நினைக்கிறேன். சரி கேஸ் நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு நான் ஆம்பியன்ஸ் நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க, இங்கே க்ரில்லு வேறு எங்கள் பையன் சுற்றிக்கினே இருக்கான், என்னை ரொம்ப டெம்ப் பண்ணுறான். நம்ம ட்ரில்லையும் கில்லையும் போய் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. சோயா கைஸ், ஆர்டர் பண்ணிச்சுனா வந்துச்சு. நான் ஃபஸ்ட் என்னென்ன சொல்லிடுறேன், இது வாய்ஸ் மைக் இருக்குல்ல கேட்கும். ஸோ இது என்ன டிஷ்னா, ஃபஸ்ட்டு இது வந்து மட்டன் சுக்கா யா, அண்ட் தென் இது வந்து கிரில்லு செஷ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அது வந்து ப்ரான் ரோஸ்ட்டு, இதே நீங்கள் வந்து சிக்கன் கொத்து, அண்ட் தென் ஒரு வெஜ் சும்மா சும்மா உப்பு சாப்பா மாதிரி வெஜ் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் யா. ஸோ நான் ஃபஸ்ட் இதுலேருந்து போயிடுனா கொத்துலேருந்து நெக்ஸ்ட் நீங்கள் பாருங்களேன், செம்மையாக இருக்குது, கலரே சூப்பராக இருக்குது, தெரியுதா சூடாக இருக்குது. லைட்டாக இங்கே எடுத்துக்கணும் கொத்து, இங்கே பாருங்க இது வந்து கொத்து, இது சிக்கன் கொத்து, இது செம்மையாக இருக்குது பாக்கே. இது கூட இது மட்டன் சுக்கா, சீதா மட்டன் சுக்கா குட். ஸோ மட்டன் சுக்கா செம்மையாக இருக்கும் போல். ஸோ லைட்டாக ஓ மட்டன் சூப்பராக வெந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்கும் மட்டன் பீஸு. சுக்கா சூப்பராக ஆக்சுவலாக. ஸோ வாங்க நைட்டு ஒரு பைட் பண்ணா, ஒரு பைட் பண்ணா நைஸ். பட் உப்பு அதிகமாக இருக்குது கொத்தில் யா, உப்பு அவ்வளோ நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது. பட் மட்டன் சுக்கா சூப்பராக ஆக்சுவலாக. ஆனால் இந்த மட்டன் போட்டுக்க இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லா சொல்லுது, அந்த ஃப்ளேவர் மட்டன் சுக்கானே அந்த மசாலா ஃப்ளேவர் அதிகமாக சட்டில் இருக்குது, விச் இஸ் ஸோ குட் யா. அதன் இந்த கொத்து வந்து நல்லா இருக்குது, பட் எனக்கு அந்த உப்பு ஃப்ளேவர் ரொம்ப 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 அதிகம் தெரியுது. மேபி நான் ஒரு பைட் வேறு பைட் போய் பார்க்குறேன், பிகாஸ் ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு உப்பு ஃப்ளேவர் அதிகமாக இருக்கு, பட் இந்த மசாலா வந்து நல்லா இருக்கும். இது வந்து ப்ரான் ரோஸ்ட்டு, ஆக்சுவலாக 65 மாரி இருக்காங்க சொல்லலாம். ஸோ நம்ம எடுத்துக்கணும் ரைட்டாக ப்ரான் ரோஸ்ட். குட் நைஸ் ஆக்சுவலாக, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ப்ரான் ரோஸ் மசாலா செம்மையாக இருக்குது, ரைட்டாக மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரேட்,
ப்ரான் சொன்னார். ரொம்ப நேரம் மசாலா ஊற வச்சுருக்காங்க போல ப்ரானில், ஏன்னா அந்த மசாலா வந்து ப்ரானில் வந்து சூப்பராக ஒரு அதை உட்காந்துருக்கு. பிகாஸ் ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணால் தான் அந்த மசாலா வந்து தெரியும். இங்கே வேறு என்ன சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. மஸ்ட் ஃப்ரை ப்ரான் ரோஸ் மஸ்ட் ஃப்ரை. கிரில்டு சிக்கன் யா அருமையாக இருக்குது. ஸோ லைட்டாக லைட்டாக இல்லை நல்லாவே மைனஸ் தான் அட் பண்ணிக்கலாம். சரிதா செம்மையாக இருக்கு, சிக்கன் சூப்பராக வந்திருக்கு. அந்த ரப்பரி ஃபீல் வரல சிக்கன், ஏன்னா ரொம்ப ஓவர் குக்கான ரப்பரி ஃபீல் வரும் சிக்கனு. நைஸ் மசாலா செம்மையாக கிரில் சிக்கன் மசாலா. சிக்கன் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ். நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் இந்த ஆரா சேலம் பிரியாணின்னு. ஸோ அங்கே வந்து நாங்கள் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணோம், செஷ்வான் நூடுல்ஸு. வேறு லெவல் காரமாக இருந்தது, பட் நடந்தது சூப்பராக, பட் ஸ்பைசி லெவலும் சூப்பராக இருந்தது. ஸோ யா ஸோ ஃப்ரைட் ரைஸ் இது ரைட்டா. எனக்கு குட், பட் எனக்கு கார்லிக் ஃப்ளேவர் அதிகமாக தெரியாமல் இருக்கு. ஃப்ரைட் ரைஸில் வந்து கார்லிக் ஃப்ளேவர் எனக்கு அதிகமாக தெரியுது, பட் சிக்கன் நல்லாயிருக்கு. சிக்கன் கிரில் சிக்கன் நல்லாயிருக்கு. ப்ரான் ரோஸ் வேறு லெவல். சுக்கா ஓகே. ஸோ லாஸ்ட்டாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் சூப்பராக வெந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணி வந்து மஷ்ரூம் வந்து நல்லா எண்ணெய் போட்டு ரோஸ்ட் பண்ணிடுறாங்க, கொஞ்சம் செமி ரோஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் தென் இங்கே என்னென்ன பிடிச்சுன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான் சொல்லி கன்ஃபார்மாக அந்த ப்ரான் ரோஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. அந்த அவங்க ஆட் பண்ணிக்க மசாலா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த இன்னொன்று எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரான் ரோஸ்ட் வந்தது, அப்புறம் மட்டன் சுக்கா செம. அது மட்டன் சுக்காவும் ப்ரான் ரோஸ்ட் சூப்பராக இருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தோம், அங்கே வந்து எனக்கு உப்பு அந்த டேஸ்ட் ரொம்ப எனக்கு டாமினேட் பண்ணாமல் செஞ்சது. இப்போ நீங்கள் ஒரு வாயில் எடுத்து வச்சா அந்த உப்பு டேஸ்டும் மூஞ்சி கசை அந்தமாதிரி வரும், அந்தமாரி ஒரு மூஞ்சி அடித்தாமே அப்படின்லாம் இல்லை. அந்த உப்பு ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது. அப்புறம் வந்து ஃப்ரைட் ரைஸில் கூட எனக்கு கார்லிக் ஸ்மெல் அந்த இது வாட நல்லா தெரிஞ்சது. ஸோ யா அதனால் இது சூப்பராக இருந்தது. கிரில்லு கிரில் வேறு லெவல் கிரில்லாக இருந்தது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரான் ரோஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. அந்த இன்னொன்று என்ன சொல்லணும், மட்டன் சுக்காவும் ப்ரான் ரோஸ்ட் அண்ட் மட்டன் சுக்கா இந்த ரெண்டுமே சமையல். சரி கைஸ், இந்த ஹோட்டல் லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த தென் இவங்களுக்கு இன்னொரு பிரான்ச் கூட இருக்குது, அது அதுதான் ரொம்ப 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 ஒரு விண்டேஜ் பழமையான பிரான்ச்சு. கிட்டத்தட்ட 87 இயர்ஸ் அந்த இது இருக்குது செங்கல்பட்டில், விச் இஸ் ஸோ ஸோ கிரேட்டில். 87 இயர்ஸ் அதே இடத்துல தான் இருக்குது செங்கல்பட்டில். நம்ம முடிஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் நாங்கள் போகலாம், அங்கே போய் நம்ம ரிவ்யூ எடுக்கலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.